ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ராகி பக்கோடா எப்படி வீட்டிலையே சிம்பிளாக அதுவும் மொறு மொறுன்னு அருமையான டேஸ்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிட்லாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு எடுத்தால் சரியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நான் இன்றைக்கி ஒயிட் ஆனியன் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒயிட் ஆனியன் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே சத்தானது. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை, 4-5 பல் பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 மருந்தா இருந்தால் சரியாக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கூட நிறைய சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, உங்கள் ஆப்ஷன் தான். இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடணுங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். 1/2 நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இந்த நேரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து உருக்கி சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, ராகி வந்து பொதுவாகவே ரொம்பவே ஹார்டான ஒரு தானியம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம பிசைஞ்சு பக்கோடா பண்ணும்போது பக்கோடா வந்து ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் சாஃப்டாகவும் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்னதாக உதுத்து விட்டுக்கோங்க. இந்தளவு பதம் சரியாக இருக்குங்க. இப்போது நல்லா பேனில் ஆயில் சூடு பண்ணிடலாம். இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க கையில். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் போடணும். எண்ணெய் வந்து ரொம்பவும் காய விட்டுற வேணாங்க, மிதமான ஃபயரில் இருந்தால் சரியாக இருக்கும். பெரிய பெரிய துண்டுகளாக போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்குங்க. அதனால தான் சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து போடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம அடுத்த பக்கம் மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலரும் மணமும் வந்தால் சரியாக இருக்கும். இப்போது நம்ம போட்ட ராகி பக்கோடா எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ அடுத்து இருக்கிற எல்லா பக்கோடாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சத்தான அதுவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட யம்மியான மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அட்டகாசமான ராகி பக்கோடா தயார். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி.